வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு நற்செய்தி, பால்மா விலையில் பாரிய வீழ்ச்சி. இலங்கை ஈரானுக்கு இடையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தனது முடிவை அறிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா. பாவங்கடை கழுவ புத்தகம் எழுதிய கோடபாய விமர்சிக்கும் எம்பி. வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நுழைந்த நபரால் பரபரப்பு, மாணவியின் தாயார் மரணம். மே 1 தேதிக்குள் தீர்வு இல்லையில் பதவி துறப்பேன், வடிவேல் சுரேஷ் அதிரடி அறிவிப்பு. இலங்கையும் விரைவில் பிரிக்ஸ் கூட்டணியில் இணையும், ரஷ்ய தூதுவர் உறுதி. இலங்கை ராணுவத்தினர் உக்ரைன் ரஷ்ய யுத்தக்களத்தில் மோதிக்கொள்கின்றார்கள், தியாஸ்ரீ ஏசகர சாடல். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் குறைக்கப்படவுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 250 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது. மேலும் 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 100 ரூபாவினாலும் குறைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் பொதுஜன பிரமணவின் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ஷ அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பெசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது பெசில் ராஜபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அதிபர் தேர்தலில் தான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்று பெசில் ராஜபக்ஷவிடம் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் உறுப்பினர் ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் பதவியை பொறுப்பேற்பது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் கட்சி ரீதியாக ஏற்கனவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெசில் ராஜபக்ஷ அதிபர் ரணிலுக்கு தெரிவித்தார். விஜயதாச ராஜபக்ஷவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமாயின் அதனை அதிபரே செய்ய வேண்டும் என்றும் பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி பணிகளுக்கு பங்களிக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு பெசில் ராஜபக்ஷ கோரியதாகவும் அதற்கு சாதகமாக பதிலளித்த அதிபர் ரணில் மாவட்ட குழு அமைப்பு மூலம் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னாள் உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகள் அடங்கிய விசேட விசாரணை குழு ஒன்றை நியமித்து இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் பக்க சார்பற்ற வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உறுதியளித்துள்ளார். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தின் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை, ஊடகம், சுற்றுலா, கூட்டுறவு, நூலகங்கள், கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு வருகை தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு விடுத்த அழைப்பிற்காக நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசில் உள்ள நவீன தொழில்நுட்ப அறிவை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்காக கடந்த 45 வருடங்களில் ஈரான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக நான் உறுதியளிக்கின்றேன். இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க ஈரான் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ தனது பாவங்களை கழுவிக்கொள்ளவே புத்தகம் எழுதினார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
பீதியை ஏற்படுத்திய கோடபாய ராஜபக்ஷ நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினார். ஆட்சியை கைப்பற்றிய அவர் முதலில் சிங்கள பௌத்தர்களின் வயிற்றில் அடித்தார். இந்நிலையில் உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து விவாதம் நடத்துவதில் பயனில்லை. உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் கோடபாய ராஜபக்ஷ வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், முஸ்லிம் சிங்கள அரசர்களின் காலத்திலிருந்தே இவரையும் காட்டிக் கொடுத்தது கிடையாது என்றும் கூறியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் இரண்டாவது நாளாக நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளையும் தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 31வது நாளான நேற்றைய தினமும் பல்வேறு ஸ்லோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும், திட்டமிடப்பட்டு பிரதேச இலக்க உரிமைகளை ஒடுக்க நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்றும், அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது, உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என்றும் மக்கள் தெரிவித்தனர். தற்போது நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச இலகத்தின் முன்பாக தொடர்ச்சியாக இன்று 31வது நாளாகவும் இந்த பிரதேசத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். 31 நாட்களாகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சினுடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை வந்து சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்முனை வடக்கு பிரதேசத்தின் முன்னால் 31வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. 31 நாட்களும் சொல்லண்ணா துயரங்கள், மக்கள் படும் துயரங்கள் இறைவன் மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றான். மக்கள் ஏழையவர்களுக்கு கண்ணில்லை என்றால் சொல்ல வேண்டும். காரணம் என்றவென்றால், இப்போது அடிக்கின்ற வெயிலும் அதே மாதிரி, மழையும் அதே மாதிரி இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன பதில் இதுவரைக்கும் ஏன் சொல்ல முன்வரவில்லை? அவர்கள் என்ன காரணம்? இதற்கெல்லாம் யார் தடுக்கின்றார்கள்? தடுப்பவர்கள் யார்? ஏன், எதற்காக என்ற கேள்வி நாங்களுக்கு எழும்பிக் கொண்டிருக்கின்றது. நீண்ட கால ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது கொண்டு வருகின்றது. இந்த பிரச்சனை வந்து இத்தனையோ அரசாங்கங்கள் வந்தும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. இந்த நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் அடக்குமுறையாக, அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த பேர் இந்த இதை செய்து கொண்டிருக்கோம். ஆகவே இந்த ஒரு இதுக்கு உரிய அமைச்சர்கள், ஜனாதிபதி இருந்து இந்த அமைச்சர்கள் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வொன்றை தந்து இந்த மக்களுக்கு உரிய இந்த பிரதேச செயலகத்தை வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நபர் ஒருவர் நுழைந்தமையால் மாணவிகள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பம்பை மடுவில் அமைந்துள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளையில் இனந்தெரியாத நபர் ஒருவர் உள்ளாடையுடன் உள்நுழைந்துள்ளார். இதனால் அங்கிருந்த மாணவி ஒருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரலிட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த நபர் தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தாயாருக்கு தொலைபேசியூடாக இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்கனவே இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் இந்த சம்பவத்தில் மனமுடைந்து நோயினால் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவத்தால் மாணவிகள் விடுதியிலிருந்து முற்றாக வெளியேறியுள்ளமையுடன், இந்த அநீதிக்கு எதிரான நீதியினை கோரியுள்ளமையுடன், பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஏன் உள்ளார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். இதேவேளை உள்ளாடையுடன் உள்நுழைந்த நபர் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படாவிட்டால் அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்வேன் என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையிலேயே முதலாளிமார் சம்மேளனம் ஒரு ஒருமைப்பாட்டிற்கு வராதன் காரணமாக நாங்கள் சம்பள நிர்ணய சபையின் மூலமாக எமது பாட்டாளி மக்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு முயற்சித்தோம்.
கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற சம்பள நிர்ணய சபை கூட்டத்திற்கு முதலாளிமார் சம்மேளனம் அதனை புறக்கணித்ததையிட்டு எங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம். நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்று 24ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சம்பள நிர்ணய சபைக்கு பொறுப்புடன் இந்த முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றும் அதை புறக்கணித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக தற்போது நான் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தேன். தொடர்ந்தும் நான் இணைக்கின்றேன், இந்த பாராளுமன்ற பதவியோ இந்த பட்ட பதவியோ வைத்துக் கொண்டு இந்த மக்களுடன் இணைந்து அவர்களுடைய உரிமைக்காக போராடுவது ஒரு சிறந்த விடயமாக எனக்கு தெரியவில்லை. மே தினத்திற்கு முன்பாக இதற்கு சரியான தீர்வு கிட்டாவிட்டால், அதாவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1750 ரூபாய்க்கு மேலாக கொடுப்பனவை வழங்காத பட்சத்தில் எங்களுக்கு இன்னும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. பொறுமைக்கு ஒரு எல்லையுண்டு. நான் மே மாதம் 2ஆம் தேதி ஆகும்போது எனது அனைத்து பதவிகளிலிருந்தும் நான் ராஜினாமா செய்து என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடன் தோளோடு தோள் நின்று தோட்டம் தோட்டமாக என்னுடைய மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் மாவட்ட மாவட்டமாக இறங்கி முழுமையாக என்னை அர்ப்பணித்து தொழிற்சங்க போராட்டத்தில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளின் உரிமைக்காக போராட தீர்மானித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையும் விரைவில் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டணியில் இணைந்து கொள்ளும் என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் உறுதியளித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகள் எல்லாம் வளர நாடுகள் அல்லது புதிதாக தொழில் மயமாகி வருகின்ற நாடுகளாகும். இந்நிலையில் அடுத்த வருடமளவில் இலங்கையும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்படும் என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானின் இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபாஹிமுல் அசீஸ் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. பரஸ்பர நலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கிடையில் இடம்பெற்ற சிநேகபூர்வ கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவருகின்ற உறுதியான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கிடையில் சமய ரீதியான சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடிய இலங்கை ராணுவத்தினர் இன்று உக்ரைன் மற்றும் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து மோதிக்கொள்கின்றார்கள். ராணுவ முகாம் உதவியாளர்களாக இலங்கையர்கள் அழைக்கப்பட்டு பலவந்தமான முறையில் யுத்தகலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசக்கர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் ராணுவ முகாம் உதவியாளர் சேவைக்கு அழைத்து பின்னர் பலவந்தமான முறையில் யுத்தகலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அண்மையில் குசந்த குணதிலக்கு என்ற ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி உட்பட இருவர் பலவந்தமான முறையில் யுத்த டேங்கிக்குள் சேவைக்குள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான நிலையிலேயே இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். குஷந்த குணதிலக என்பவர் காணாமல் போயுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்ய ராணுவ சேவையில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு பாரிய மோசடிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு நபரிடமிருந்து தலா 18 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. சமூக வலைதளங்களூடாக தொழில் வாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. விடுதலை புலி அமைப்பை இல்லாதொழித்த எமது ராணுவத்தினர் இன்று ரஷ்ய உக்ரைன் யுத்தகலத்தில் மோதிக்கொள்கின்றார்கள். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற இளைஞர்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். இதன்போது எழுந்து பதிலளித்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைத்துள்ளார். இலங்கை ராணுவத்தினர் இலங்கையர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்ய ராணுவத்தில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக செல்கின்றார்கள். இதன் ஊடாக மோசடிகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி முழுமையான விவரத்தை அறிவிக்கின்றேன் என்றார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.